எஸ் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க உங்க டிப்ரெஷனை வந்து ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல ஓவர் கம் பண்ணீங்கன்னு. ஸோ அது எஸ் என்ன என்ன டெக்னிக் மெத்தட்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Technically, I just realized all my depression, the story what I have built on the depression, is just it's just a story which I have created. விஷயம் நடந்துச்சு ஒரு ஒரு பர்சன்ட் தான், அது சுத்தி நான் கிரியேட் பண்ண ஸ்டோரி இருக்கு, எனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொய் இருக்குல்ல, ஆல் தட் லைவ் விச் ஐ, அதனால நான் கிரியேட் பண்ண ஸ்டோரி தான் இட்ஸ் கில்லிங் மீ லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர். எப்போ அந்த டிராமான்றது டிராமாவா பார்த்தனோ இட் ஜஸ்ட் டிசப்பியர்ட். தட்ஸ் இட். அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஐ எம் ஹோல்டிங் மேடம், அந்த டிப்ரெஷன் அது ஐயோ இந்த மாதிரி நடந்து போயிடுச்சு நடந்து போயிடுச்சு கைவிட்டு போயிடுச்சு கைவிட்டு போயிடுச்சு அந்த இட்ஸ் இட்ஸ் ஆல் அது அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்காம அந்த சுச்சுவேஷன் எதுக்கு நடந்தது அந்த என்ன லெசன் இருக்கு அந்த லெசன் கத்துக்காம அந்த எமோஷன் மட்டும் நான் பிடிச்சேன். And I have created my own stories and I have created my own reasonings. அதனால அந்த பிரச்சனை வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் போயிடுச்சு. எப்போ இதெல்லாம் ஸ்டோரி இதெல்லாம் ட்ராமா தான் நான் நினைச்சேன் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் நான் என்னால் சாதிக்க முடியும், நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை வேணாலும் நான் கிரியேட் பண்ணிக்க முடியும், அதை விட பெரிய ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்ததோ இட் ஜஸ்ட் காட் டிசப்பியர். ஓகே, ஜஸ்ட் பை தட் டிட்டர்மினேஷன் அண்ட் தாட் வி கேன் ஓவர் கம் இன் ஃபியூ மினிட்ஸ். யெஸ் மேம், யெஸ் மேம், தேங்க்ஸ்.